கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, நீர் பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் மன கண்களையும் திறக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நிமிடமா அப்படி கைகளை உயர்த்தி நிச்சயமா போறா மடமடன்னு இயேசு கிறிஸ்து வர வழிய பார்த்துக்கிட்டே ஓடுறா.
ஓடும்போது பாத்தீங்கன்னா இவன் நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்து நிற்கிறது ஒண்ணு. இயேசு கிறிஸ்துவ சுத்தி நிறைய பேர் ஜனங்க இருக்கிறாங்களோ, அந்த ஜனங்க மத்தியில கஷ்டத்தோட இயேசு கிறிஸ்து நடந்து போயிருக்கிறாரு. ஜனங்க தள்ளிக்கின்னு நசுக்கிட்டுன்னு அந்த மத்தியில போகும்போது இயேசு சுவாமிகிட்ட அவளால பேச முடியல, அவ குறைகளை எடுத்து சொல்ல முடியல. ஆனா அப்பொழுது அவன் அவருடைய ஒரு டிசிஷன் மேக்கிங்ல அவ பெர்ஃபெக்டா இருக்கிறா. என்ன அவரை பார்க்கலன்னா போது, அவர்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லனா போது, அட்லீஸ்ட் அவரை நான் தொட்டனா எனக்கு சுகம் ஆயிடும். தொட்டா சுகம் ஆயிடுச்சு, தொட்டா சுகம் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னால நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சுகத்தை தர முடியும்னு அசைக்க முடியாத விசுவாசம் அவளுக்குள்ள வந்துச்சு. எத்தனை தடைகள் வந்துச்சுன்னு சொல்லலாம். அவ போகும்போது இயேசு கிறிஸ்து தனியா இருந்தில்ல, அது ஏன்னா இது தனியா பேசுற மாதிரி ஒரு பிரச்சனை. இது இத்தனை மாதமா மாதப்போக்கு வருட கணக்குல இருக்குதுன்னு சொன்னா அதை சொல்றாங்க, தனியா தான் பேசுறாங்க. ஆனா அதுக்கு சூழ்நிலை இல்ல, எந்த சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு விடுதலை கொடுக்குவார். நெக்ஸ்ட் வெறும் ஆம்பளைங்க மத்தியில போறாரு. இவர் ஒரு ஸ்திரீயானவ, இவ எப்படி போய் அங்க தொடர்ந்து அந்த நாட்கள்லயே பாத்தீங்கன்னா முக்காடு போட்டிருந்த ஒரு சூழ்நிலை அப்போ. ஆனாலும் அவைகளை மீறி என்ன பண்றா, இப்ப போறா, அந்த தடையும் ஒழிக்கிறா. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து கிட்ட நான் பார்க்கலன்னா கூட, அவரு என்ன பார்த்து பேசலன்னா கூட, அவரை தொட்டாலே போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். இந்த விசுவாசம் அவளுக்குள்ள வர்றதுக்கு 12 வருஷம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு ஏன் அற்புதம் நடக்கல? நான் முதலாவது நம்முடைய அற்புதம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய விசுவாசம் பணத்தின் மேல இருக்குது, டாக்டருங்க மேல இருக்குது, நம்முடைய முயற்சிங்க மேல இருக்குது, உலகத்தின் மேல இருக்குது. அவைகள் எல்லாம் பிரேக் ஆகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும்ன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுது. சில பேருக்கு இந்த விசுவாசம் வர்றதே இல்ல, மறுச்சே போயிடுறாங்க. ஏன் அதை சொல்றேன்னா, வருத்தத்தோடு தான் நான் சொல்றேன். ஏன் 12 வருஷம்? நிறைய முறை இந்த வசனத்தை நான் படிக்கும் போது, தியானிக்கும் போது, ஏன் ஆண்டவர் 12 வருஷம்? இந்த 12 வருஷம் அவருடைய விசுவாசத்தின் நிலை, அவருடைய நம்பிக்கையின் நிலை, அவருடைய சூழ்நிலை மாறுது. 12 வருஷத்துக்கு முன்னால வேற மாதிரி யோசிச்சா, அதுக்கு பிறகு வேற மாதிரி யோசிச்சா, 12 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு யோசிச்சா, இன்னைக்கு ஒருவேளை நீங்க வியாதியோடு இருக்கலாம், நீங்க கண்ணீரோட இருக்கலாம், வேதனையோட இருக்கலாம், இந்த மாத்திரை எனக்கு சுகத்தை கொடுக்கும், அந்த டாக்டர் எனக்கு சுகத்தை கொடுக்கும், இது தானா நல்லாவும் யோசிச்சுட்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரே வழி. உன்னுடைய விசுவாசத்தை நீங்க பலப்படுத்திக்கோ, நிச்சயமா அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். முதலாவது, ரெண்டாவது காரியத்தை நான் சொல்றேன். ரெண்டாவது காரியத்தை சுருக்கமா சொல்றேன்னா, ஒரு மனுஷன் 38 வருஷமா அந்த இடத்துல விழுந்து கிடக்குறான், வெட்சதான்ற ஒரு குளம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது, யோவான் 5 அதிகாரத்துல நம்ம இந்த பேசேஜ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். John 5:5 இருந்து நம்ம இதை படிச்சோம்னா, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பாருங்க, இங்க இந்த மகளுக்கு இயேசு சுவாமி மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சுச்சு. ஆனா இந்த மகனுக்கு யாருமே சுகம் கொடுக்க முடியாது, எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது, எனக்கு இந்த வியாதியிலிருந்து யாருமே என்ன காப்பாற்ற முடியாது. இயேசு சுவாமி மனதுருக்கம் உள்ளவர். ஒருவேளை நீங்க இந்த மைண்ட் செட்ல இருக்கிறீங்களா? நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அவங்க டிசீஸ், ஏன்னா இவன் 38 வருஷமா அங்க இருந்து 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 அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான், இங்க இருந்து இப்படியே செத்து போயிடுவான், அவ்வளவுதான், எனக்கு எந்த ஒரு விடுதலையும் கிடைக்காது. ஏன்னா ஒருவேளை அவன் ஒரு 2 வருஷத்துல யோசிச்சிருக்கலாம், யாரும் ஒரு இரக்கம் நிறைஞ்ச ஒரு மனுஷன் வந்து என்ன, அவன் லேட்டா சுகமாவும், நான் வந்து அப்புறமா இறங்கிக்கிறேன், நீ முதல்ல இருந்து உட்காந்துக்கிறப்பா, உன்னை பிடிச்சி தண்ணியில தள்ளுறன்னு தள்ளாங்க. உலகம் சுயநலம் நிறைந்த உலகம், சுயநல காரர்களால நிரம்பியிருக்கிற இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறிச்சுதான் யோசிக்குவாரே தவிர, பிறரை குறிச்சு இயேசு கிறிஸ்துவால மட்டுமே யோசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால மட்டுமே யோசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எத்தனை அன்பு நிறைஞ்ச தேவன், எத்தனை வல்லமையான தேவன், அவர் எத்தனை இரக்கம் நிறைஞ்ச தேவன்னா, இந்த 38 வருஷம் எழுதுகிற மனுஷனுடைய மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் அக்செப்ட் பண்ணிட்டான், இனி நான் இப்படியே இப்படியே செத்து போயிட போறான், அவனதான் இன்னைக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவனை போய் பாக்குறாரு, உனக்கு நான் என்ன வேணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா,
எனக்கு உதவி செய்யறவங்க யாரெல்லாம் ஆண்டவர், என்ன தண்ணியில தள்ளுறவங்க யாரும் இல்ல, 38 வருஷமா இங்க நான் படுத்துட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா உங்க வியாதிய? இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன், எனக்கு எந்த விடுதலையும் இல்ல, என்னை யாரும் சரி பண்ணவே முடியாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் அருகில இருக்கிறார், உன்னை தேடி வராரு. உன் மனசை மாத்திக்கணும், ஆண்டவர்கிட்ட கேள், அப்பா இந்த உலகத்துல எல்லாரையும் நம்பி 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 போதுமா போச்சுப்பா, இனி நான் உன்னதான் நம்ப போறேன். ஆண்டவரே இயேசுவே, நான் நீ உன்னதான் நம்ப போறேன், நீ எனக்கு என்ன கொடுங்கோ, சொகத்தை கொடுங்கோ. இயேசு கிறிஸ்து இம்மிடியா அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 5 அதிகாரம் John 5:9 சொல்றாரு, எழுந்து நட, எழுந்து நட. இதை நான் யோசிச்சேன், அது எப்படி எழுந்து நட, எழுந்து நட. அவர் சொன்னதுமே அவருடைய வாயிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா 12 வருஷமா பெரும்பாடு உள்ள இந்த ஸ்திரீ தொட்டுந்தோம், இவளுக்கு சுகம் கிடைச்சிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வல்லமை புறப்பட்டுச்சு. அதே மாதிரி வல்லமை தான் இந்த மனுஷனா என்ன பண்ணிக்குவான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குவான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னதுமே அவன் சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம் வருது, எழறான், நடக்கிறான், ஓடுறான், அற்புதம் நடந்துருச்சு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வியாதியை அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா, எனக்கு இதுல இருந்து விடுதலையே கிடைக்காது, என்னை யாருமே சுகம் பண்ண முடியாது, இப்படியே இருந்து இப்படியே செத்து போட வேண்டியதுதான், ஏன்னா 10 வருஷமா இப்படி இருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்கல, 15 வருஷமா இருக்கிறேன், 38 வருஷமா இருக்க மனுஷனை கூட இயேசு கிறிஸ்துவால தொட்டு சுகப்படுத்தி அந்த மனுஷனை வீட்டுக்கு அனுப்ப முடியும்னா, உங்களை கூட நீங்க மருத்துவமனையில இருக்கலாம், இல்ல நீங்க தனியா இருக்கலாம், நீங்க வியாதியோட இருக்கலாம். இந்த மெசேஜை கேட்டிருக்கிற என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரிய, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை தேடி வருகிற தேவன், இரக்கம் நிறைந்த தேவன், அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் உன்னை தேடி வருவார், நிச்சயமா வருவார். நீங்க கேட்கலாம், அது எப்படி நடக்கும், என்ன தேடி வந்தார், நான் உயிரோடு இருக்கிறத சாவறதே மேலும் சொல்லி, நான் பாய்சனை குடிச்சு ஹாஸ்பிட்டல படுத்திருந்தேன், நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா என்னுடைய சாட்சி, நான் தற்கொலைக்காக முயற்சி செஞ்சுக்கிற ஒரு மனுஷன், பாய்சனை குடிச்சு நான் ஹாஸ்பிட்டல சாவா வாழ்வான்ற ஒரு டெத் பெட்ல இருக்கும் போது என்ன தேடி இயேசு கிறிஸ்து நிச்சயமா வந்தார். என் வாழ்க்கையை மாத்தினார், இன்னைக்கு ஆண்டவருக்காக நான ஊழியமா ஒரு சாட்சியா வாழ, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை தந்தார். இன்றைக்கு உங்களையும் தேடி இயேசு கிறிஸ்து வருவார். லாஸ்டா இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போறேன், அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 3வது மனுஷன் பாருங்க, இந்த இடத்துல லூக்கா 5:18-20 உள்ள வசனங்களை இந்த பேசேஜ் நம்ம படிச்சு பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்கு கை கால் விலங்குல விழுந்து கிடக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டானே என்னமோ தெரியல, ஆனா இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டவங்க இந்த மனுஷனுக்கு எப்படியாவது சொகத்தை நான் வாங்கி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணாங்கோ, அந்த 4 பேருக்குள்ள ஒரே மைண்ட் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த மனுஷனை கூப்பிட்டு போனோம், இயேசு கிறிஸ்து தொட்டார்னா, இயேசு கிறிஸ்து ஜபித்தார்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சும்மா அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்களே இவனுக்கு என்னடும் சுகம் கிடைச்சிடும். கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த மனுஷன் இந்த உலகத்துல இவனுக்கு எப்படி எந்த விதத்துல சுகமே கிடைக்காதுன்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணாங்கோ, வியாதியஸ்தன் இல்ல, அவன் கூட இந்த 4 பேர், இந்த 4 பேருக்கும் அந்த வியாதியஸ்தனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு நமக்கு தெரியாது, ஏன்னா வேதத்துல அது குறிப்பிடல. ஆனா அந்த 4 பேருக்கும் ஒரே மனசு இருந்துச்சு, இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து கிட்ட போனா அவங்க சுகத்தை கெட்டிடும், இயேசு கிறிஸ்து அவங்க சுகத்தை கொடுத்துருவாங்க போனாங்க. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா தடைகள் எப்பவுமே, நான் சொல்றேன் பாருங்க, ஆவிக்குரிய ஜீவத்துல தடைகள் வராத ஒரு காலம் நடந்ததுன்னா அது தேவனுடைய வேலையே இல்ல. தடைகள் வரணும், தடைகளை உடைக்கணும், தடைகளை மீறி நம்ம என்ன பண்ணோம், அவருடைய ஊழியத்தை செய்யணும். இங்கும் போய் பாத்தீங்கன்னா ஜெனரல் நெருக்கடி, அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து எதிர்ப்பு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அவன் மனசு ஒடிஞ்சிடல, இல்ல இந்த மனுஷனுக்கு எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்து எதிர்ப்பு போய் போறேன், மேல ஏறாம போறது. அதை நான் யோசிச்சு பாக்குறது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கூரையில ஒரு வியாதியஸ்தான் படுத்தப்படுது எனக்கு, ஏன்னா சில பேஷண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஏத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா இந்த மனுஷனை ஓடு கூரை அந்த கழுட்டுறாங்க, கழட்டி கயிறு அப்படியே இறக்குறாங்க கீழே, அவனுக்கு சுகம் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதிய லூக் 5th chapter 18th verses நம்ம படிச்சு பார்க்கும்போது 18 இல்ல 25 லூக், அதாவது 18 முதல் 20 முதல் இந்த ஸ்கிரிப்சர் நம்ம பார்க்கலாம். அதுல விசேஷமா 25வது வசனம்
லூக்கா அஞ்சாம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த மூணு விஷயத்த நான் சொன்னேன். முதலாவது விஷயம் என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வர்றதுக்கு 12 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனுஷனை தேவனுடைய அன்பு இறக்கும். ஏன்னா அந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது, வெகு நாளாய் இந்த மனிதன் அங்க விழுந்திருக்கிறத பார்த்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போறாரு. இன்றைக்கு தேவன் இறக்கம் நிறைஞ்ச கடவுள், நீங்க கூப்பிடலனாலும் உங்க கிட்ட வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது காரியம் இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்களேன், ஒரு மனுஷன் வியாதியில இருக்கிறான்னுமே அந்த மாத்திரையை கொடுக்கலாம், இந்த மருந்தை கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், அங்கிட்டன் போலாம், இங்கிட்டன் போலாம், அந்த டாக்டரை ரெஃபர் பண்ணலாம், இவரை ரெஃபர் பண்ணலாம், அந்த ஹாஸ்பிட்டல ரெஃபர் பண்ணலாம். இப்படி யாருமே செய்யல. ஏன்னா அவங்க நாலு பேருக்கும் ஒரே மனசு இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து ரிட்டன் பண்ணா இவன் நல்லா ஆயிடுவான்னு. இன்றைக்கு உங்களை சுத்தி வியாதியஸ்தர் இருக்கலாம், ஜுரத்தினால இருக்கலாம், வாந்தி தலைவலினால இருக்கலாம், கோல்டுனால இருக்கலாம், மூச்சோட கஷ்டப்பட்டு இருக்கிற இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரே வழி. நீங்க விசுவாசிங்க, எல்லாருமே தேவனுடைய பிள்ளையே. இந்த மெசேஜ் கேட்கிற நீங்க, உங்க சூழ்நிலை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, நீங்க விசுவாசிங்க. அதே மாதிரி விசுவாசத்தின் குடும்பத்தார், அதாவது தேவனை அன்பு செய்த பிள்ளைகள், தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள், தேவன் மேல பற்றுதலா இருக்கிற பிள்ளைகள், இந்த நேரத்துல கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அதை இதை கைட் பண்றதை விட, அந்த மெடிசன் இந்த மெடிசனை கைட் பண்றதை விட, அந்த டாக்டர் இந்த டாக்டரை பத்தி பேசுறதை விட, இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறிச்சு, இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை குறிச்சு, இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை குறிச்சு, இயேசு கிறிஸ்துடைய அற்புத சுகத்தை குறிச்சு நீங்க பேசுங்க. நிச்சயமா தேவன் விடுதலை தருவார், தருவார், நிச்சயமா தருவார். நான் விசுவாசிக்கிறேன், இது அவரால் மட்டும்தான் முடியும். கண்ணீரோட வேதனையோட மன உடைந்த ஒரு வேலை இந்த மெசேஜை நீங்க கேட்டுருக்கலாம். இந்த மூணு அற்புதத்திலையும் என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் எதுன்னு சொன்னீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒன் தான். ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து விசுவாசம் வளர்றதுக்கு 12 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது வந்து இயேசு கிறிஸ்து மனதுருக்கமா மனதுருகி அந்த 38 வருஷமா விழுந்திருந்த மனுஷனை போய் பார்த்தாரு. மூணாவது தான் நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தேவையா இருக்கிற ஒரு காரியம், ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை, நாலு மனுஷர்களோ ஒரே மனுஷா உதவி செய்யறாங்களோ, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? இந்த நேரத்துல நாம் பயந்து ஓடி ஒளியிற ஒரு நேரமா இருக்குதா? இல்ல நாம் வியாதியில இருக்கிற ஜனங்களுக்கு, கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு, வேதனையில இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவால உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை, உங்க வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை, உங்கள் கண்ணீர்லிருந்து உங்களுக்கு விடுதலை, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்து மட்டுமே விடுதலை தருகிற தேவன் என்பதை அவர்களுக்கு ஒருமனதாய் அறிவிக்க நாம் முன்வருவோமா இல்ல அதை குறித்து யோசிக்கணும், உலக ரீதியான ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறோமா யோசனை பண்ணி பாருங்க. நாலு பேருக்கு ஒரே மைண்ட் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துக்கு ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். தடைகள் வந்துச்சு, அந்த தடைகளை ஒடுக்கிறதுக்கு நாலு பேருக்கும் ஒரே மைண்ட் இருந்துச்சு. தடைகளை மீறி அந்த மனுஷனை மேல தூக்கினாங்க. அந்த நாலு பேரும் மேல தூக்கும் போது அவங்களுடைய மைண்ட் செட் ஒன்னே தான் இருந்துச்சு, இந்த மனுஷனை எப்படியாவது இயேசு கிறிஸ்து கிட்ட, இயேசு கிறிஸ்துவ மூலியமா இந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை வாங்கி தரணும் சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் அதுக்காக பாடுபடும் போது நிச்சயமா அநேக வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை தேவன் தருவார். இந்த நேரத்துல கணவனை இழந்த மனைவிகள் அநேகர் இருக்கிறார்கள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் அநேக பேர் இருக்கிறீங்க, நண்பர்களை இழந்த அநேகர் நம் மத்தியில் இருக்கிறீங்க. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இந்த உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. யாருமே தேவனுடைய பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்து நிச்சயமா இந்த காரியங்கள் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார். அந்த விசுவாசத்தோடு நம் பயணத்தை தொடருவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் சுபம் செய்வோம். பரிசுத்தங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, எங்கள் உள்ளத்துல நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை மீறி சுவாமி இந்த காரியத்தை நீர் நடத்தி தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே நீர் தொடும்படியாய் அநேகருக்கு அற்புதமாய் நீ சுகத்தை தருவீர் என்று விசுவாசிக்கிறார்.
ஜெபத்தை இரட்சகர மீட்பருமான இயேசு நாமத்தில் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருங்கோ, பயப்படாதீங்க. நம்மளை அன்பு செய்த தேவன், நாம் கூப்பிடல நம்மளோ, நம்மளை தேடி வர கடவுள் ஒருத்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து. நிச்சயமா நம்ம விடுதலை தருவார். தலை வணங்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அரவணைப்பும் சுதனாகிய தேவன் இரக்கமும் கிருபையும் தயவும் அவருடைய இரண்டாம் வருகை மற்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.